குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். கால் லிட்டர் வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து பருப்பு வடை போட்டு வைக்கிறதுனால ஒரு 100 கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த வடைக்கு போடுறதுல 3 வரமிளகாய், 5 பூண்டு பல்லு, 1 ஸ்பூன் சோம்பு, தேங்காய் கொஞ்சம், இஞ்சி 1 இஞ்சி அளவுக்கு, இஞ்சி 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த வரமல்லி, ஜீரகம், இந்த கடலப்பருப்பு, துவரம் பருப்பு இந்த 4 பொருளையும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த தயிரை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அடித்து வச்சுக்கணும். நம்ம அந்த அரைச்ச தயிரை வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கல் உப்பு, ஜார் எடுத்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல துவரம் பருப்பு, கடலை பருப்பு, வர கொத்தமல்லி, ஜீரகம், அதை போடுங்க. அது கூட இந்த இஞ்சி, நாலு பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்சுருக்க அந்த தயிர் கல் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், கடுகு பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டு நம்ம அந்த கரைச்சி வச்சிருக்க அந்த இதை வந்து எடுத்து விட்டுருவோம். ஒரு குழம்பு கொதிச்சிட்டு இருக்க நேரத்துக்கு நம்ம வந்து வடையை ரெடி பண்ணிடலாம். முதல்ல இந்த வடிகட்டி வச்சுருக்க பருப்பு போட்டுருங்க. ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த பருப்பு. மூணு வரமிளகாய், 1-5 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு இதை வந்து கர கரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பருப்பு வந்து இப்படி தான் அரைச்சிக்கணும், கொர கொரன்னு அரைச்சிக்கணும். அதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. அரைக்கும்போது தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம வடிகட்டி வச்ச பருப்பு, மிளகாய், பூண்டு, சோம்பு இது மட்டும்தான் இதில் போட்டு நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக
salt சேர்த்துக்கோங்க அப்புறம் வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிட்டே நானே எண்ணெய் காயறதுக்குள்ளற நாம என்ன பண்ணலாம்னா அந்த வடை மாவு வந்து கரெக்டான ஒரே சைஸ்ல நம்ம வந்து உருட்டி வெச்சுக்கலாம் வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம வந்து வடை போட்டுறலாம் கொஞ்சம் மொத்தமாவே போடலாம் ஏன்னா குழம்புல வேக போறதுனால நீ ரொம்ப மெலிசா தட்டணும்லாம் இல்ல வந்து மோர் குழம்பு வந்து கொதிக்காத இந்த மாதிரி பொங்கி தான் வரும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை போட்டு இந்த சூடு இருக்கும் பொழுதே நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்க வடையை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வடை போடலன்னா கூட பூசணிக்காய் வெண்டைக்காய் வாழை தண்டு எதா இருந்தாலும் கொஞ்சம் வேக வச்சிட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே சூப்பரா கல்யாண வீட்ல செய்யற மாதிரி ஒரு கம கமன்னு ஒரு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க